பழக்கம் இருக்கும். நான் சித்தூர்முடிய சார். அவர் வையால் எல்லா டெக்னாலஜியும் போக போக அதாவது அப்டேட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணி உபயோகிக்கிறவன் அது என்ன சொல்கிறது என்ன கருமமோ. சரி விடுங்க, எல்லாமே வந்து என்னடான்னா ரிவர்ஸில் தான் திங்க் பண்ணுறானுங்க பக்கிங்க. இப்போ ஆக்சுவலாகிட்டு இந்த லைவுக்கு வந்து கலெக்டர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து வச்சுருக்கேன். போன வருஷம் நினைக்கிறேன் நம்ம தெலுங்கானாவில் மூக்கர் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கலெக்டருங்கிற வார்த்தையை தவிர இது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வரியை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தின போஸ்டர், அந்த சிஸ்டத்தையே வந்து மாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாருல. ஏய், என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஆள், நான் வந்து வெளியே இருக்கேன். இந்த அரசு ஆட்சி நிர்வாகம் வெங்காயம் கருமத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க, 91 நவம்பரில் கல்யாணம் நடக்குது. மொய்யா 2003 வரைக்கும் ரேஷன் கார்டே கிடையாது எனக்கு. அந்த மாதிரி நாம் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கேன். ஆனால் நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுறானுங்க. இரிட்டேட் பண்ணும்போது என்னடா ஆகுதுன்னா வயசாகுது இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பழைய இன்சிடெண்ட் எல்லாம் ஸ்லைட் ஷோ மாதிரி வந்து போகுது. இந்த வீடியோவை தெலுங்கில் போட்டு தொலைச்சா என்ன ஆகிறது? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், NTR வந்து CM ஆகிறார், வாழ்த்து சொல்லி லெட்டர் போடுறேன், உடனே பதில் வருது. எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், வேலை வெற்றியில் இருக்கிறதில்ல, ஒரு வேலை கொடுக்க சொல்லி லெட்டர் போடுறா பார்ப்போன்னு. சரி, ரொம்ப நாள் யோசித்து அதை போட்டேன், போட்டதான் அதுக்கும் பதில் வந்தது. இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் எதுவும் ரிசர்வேஷன் இருக்குது, இது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அதை ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அது இது என்னமோ ஜியோ 2-3 ஜியோ வச்சு பதில் வந்து பாருங்கள். அப்போவுமே வந்து நம்மால் போய் கலெக்டரேட்டில் அந்த என்னப்பா உனக்கு காப்பி வந்ததாமே அப்படின்னு கேட்டு அதை பர்சியூ பண்ண முடியல. அப்பயாச்சும் பரவாயில்ல, நான் வெளியூரில் இருந்தேன் இருக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கலெக்டர்கள் மேட்டரில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னடான்னா, ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து CM இருக்கார். இவர் நம்ம இந்த மாநில கனவுகள் இருக்குல்ல, மக்கள் மேல்வாரம் சுமத்தாமல் நிர்வாகத்தை இழிவுபடுத்தி அரசு வருவாயை கூட்டிக் கொள்ளு அந்த கருமத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன். அப்போ ஏதோ CM ஆஃபீஸில் ஏதோ கொஞ்சம் உருப்படியான ஆளுங்க 4 பேர் இருந்தால் இருக்குது. அவங்க வந்து எனக்கு ஒரு மெயிலை போட்டாங்க, நீங்கள் போய் கலெக்டரை பாருங்கள். சரி பார்ப்போம், கலெக்டருன்றதுமே எனக்கு வந்து புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது கலெக்டருங்கிறவர் வந்து கொஞ்சம் அதை விட கேவலம். இந்த நிர்வாக அமைப்பில் CMங்கிறவர் வந்து ஆத்துக்காரர்னு வைங்க, கலெக்டர் பொசிஷனும் பஞ்சாயத்தை விட கேவலம். கையால் சப்பா மேட்டர்கள்லாம் வந்து கலெக்டர் அறிக்கை கேட்பாங்க, கோர்ட் ஆகட்டும் இந்த வெங்காய கமிஷனெல்லாம் இருக்கு பாருங்க, BC கமிஷன், SC கமிஷன் இதெல்லாம் பேர் தான் கொய்யால, ஒரு வெங்காயமும் நடக்காதுங்க. இது என்ன உமன் ரைட் கமிஷன் எல்லா பக்கியம் பண்ணுற முத வேலை என்னடான்னா கலெக்டர் அறிக்கை கொடுக்க வேண்டும். கலெக்டர் மொயல லட்சம் கையாக இருக்கு அறிக்கை கொடுக்குறதுக்கு, கலெக்டர் அறிக்கை கொடுக்க போகிறாரு, கீழே இருந்து ஏதாவது ஒரு பக்கி அனுப்ப போகுது, அதை கையெழுத்து போட்டு கலெக்டர் அனுப்ப போகிறாரு, அவ்வளோதான் நடக்கிறது. சரி கலெக்டரை போய் பாருங்கன்றதுமே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் மக்கள் பணி இல்லையா, பெரியார் சொல்லி வச்சுருக்காரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மான அவமானம்லாம் பார்க்கப்படாது. சரி இருக்கட்டும், போய் பார்த்தேன். அப்போ வந்து SS ராவத்துன்னு ஒரு கலெக்டர் உள்ளமாக இருப்பாங்கள, கோர முடி, அது ஒரு மாதிரி இந்த நார்த் இந்தியன் ஃபேஸ். அது இத்தனைக்கும் நான் அப்போ வந்து ரிப்போர்ட்டராக இருக்கேன். சரி என்னத்தையும் கரும்பும் போய்
இந்த கண்டென்ட் எல்லாம் ஒரு கத்தை கொடுத்து இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு பாஸ் உங்களை பார்க்க சொல்லி அதான் வந்தேன். அந்தாலும் எந்த மூட்டில் இருந்தாலும் என்ன கருவமோ தெரியாது, டிஆர்ஓவை போய் பாரு அப்படின்ட்டான். டிஆர்ஓ யாரான்னு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ ஆஃபீஸர். அந்தாலும் வந்து இந்த ரிப்போர்ட்டர் பசங்களெல்லாம் கிட்ட சேர்த்துக்கிட்டு இந்த பத்திரிக்கைகளெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வரும். ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஏதோ சின்ன கட்டுரையோ இதோ வரும் கர்மம். இது ஒரு பெரிய லாபி. இது உங்கள் பக்கத்தில் வந்து இறை அன்பு ஐஏஎஸ் அப்படின்னு நிறைய புஸ்தகம்லாம் போட்டுருப்பார். பார்த்தா அவர் அப்போ கலெக்டராக இருந்திருந்தார். திலகவதின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா புஸ்தகம் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு விற்று கல்லா கட்டுருச்சு. எனக்கு வந்து இந்த பியூராக்ரட்ஸில் எவன்லாம் மீடியாவோட லிங்கில் இருக்கானோ அவனை பார்த்தா சம கடுப்பு. சுந்தர் சி தான் சொல்லுவாராம் அசிஸ்டண்ட் மீன், வேலை செய்கிற மாதிரி நடிக்காத, வேலை செய்கிற மாதிரி நடிக்காத, பல கண்கள் உன்னை கவனிச்சிக்கிட்டு இருக்கான், நீ வேலை செய், வேலை செய்கிற மாதிரி நடிக்காதேன்பார். அப்படி வேலை செய்கிற மாதிரி நடிக்கிற நாய் தான் வந்து மீடியா வெடிச்சதுக்கு ஆசைப்படும். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த ஐஏஎஸ் அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகு, சரி அதுக்கு முன்னே ரோஹிணி ஐஏஎஸ். இப்போ இது நடுவில் வந்து கொஞ்ச நாள் அந்த அம்மா யார், பீலா ராஜேஷா, ஆ அந்த அம்மா எல்லாம் சீன் தான். உள்ளே ஒரு வெங்காயம் இருக்கு, செம்ம கடுப்பாயிட்டேன். சரி அப்படியும் போய் பார்த்தேன், ஒரு வெங்காயமும் நடக்கலை. சரி அது ஓய்ஞ்சி போட்டு அது ஒரு பக்கம் இருக்கிட்டு இப்போ பாருங்கள் லேட்டஸ்ட்டு இந்த விடாத கருப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளை கடுப்பேற்றுறதுக்குன்னே நடக்குது எல்லாமே. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இதே கர்மம் மாநில கனவு. இதை வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன், அவங்க ஏதோ இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது பிளானிங்கு, பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸு, இப்படி எதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் கலெக்டருக்கு அனுப்புகிறான். இப்போ கலெக்டரை போய் நான் பார்க்கணும் போல. சரி இதுக்கிட்ட மரியாதைக்கு கலெக்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிற கோரியர். ஐயா இந்த மாதிரி கதை உங்களுக்கு கூட அனுப்பியிருக்காங்க, அது காப்பி தான் எனக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக வந்து என்னென்னா விஜன் சித்தூர் கலெக்டருக்கு அனுப்பியிருக்கிற பார்ட்டு விஜன் சித்தூர். இது எங்கள் ஊர் வந்து ஒரு கேடுகட்ட ஊர். இது மாவட்ட மையம், மாவட்ட தலைநகர். ஒரு வெங்காயமும் இருக்காது என்ன ஏன் உருப்படியாக இருந்ததே வந்து என்னடான்னா ஒரு டைரி, ஒரு ஃபேக்ட்ரி நியூட்ரன் ஃபேக்ட்ரி இருந்தது, அப்புறம் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி, எல்லாம் ஊற்றி மூட்டைங்க ஊற்றி மூட்டைங்க. இது வந்து என்னடானா வில்லேஜுக்கு கூட நகரத்துக்கு கீழே அவ்வளோதான். இத்தனை ராஜசேகர் ரெட்டி கார்பரேஷன் ஆகிட்டு போயிட்டார். பாவம் ராஜசேகர் ரெட்டினா எனக்கு ஏண்டா ரொம்ப பிடிக்கும்னா, அவர் வந்து இந்த அது என்ன சொல்கிறது மூளையை வைத்து அவர் வந்து செயல்பட மாட்டார். இதயம், அவருடைய இதயம் விரிந்த இதயம். வாத்தியார் பாட்டிலெல்லாம் வரும் என்னது, வானம் போல விரிந்த இதயம் கொண்டிட வேண்டுமோ ஏதோ வரும் அந்த மாதிரி. இந்த கருமத்தை போய் கார்பரேஷன் ஆகிட்டு போயிட்டார் மனுஷன். சரி லெட்டர் போடுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. நோ ரெஸ்பான்ஸ். சரி ஒழிஞ்சு போட்டோம், இதுவாவது பெரிய மேட்ரு. என்ன பெரிய மேட்ரு, அந்த சின்ன மூலைகளுக்கெல்லாம் வந்து எட்டாது. இது லாஜிக்கே கிடையாது, யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஓட்டர், அவ்வளோதான் என்ன ஓட்டர், டேக்ஸ் பேயர் கூட கிடையாது, உள்ளங்கை அளவு நிலம் கூட கிடையாது. நான் போய் இந்த அரசு நிர்வாகம் கருமம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறேன்னா அதுவே உதைக்கும் லாஜிக்கு. அந்த சின்ன மூளைக்கு அதெல்லாம் எட்டாவது ஒழிஞ்சு போட்டோம். நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிஎம் ஆகிறார். இது இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும்ல,
ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வெங்காய கார்டு. நாய்க்கு சோறு வைக்கிறானுங்களோ இல்லையோ பொய்யால ஒரு லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கருமம். அட்ரஸ் மொத்தம் பழைய அட்ரஸ் தான். நீ என்னங்கடா இது, எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, என்ன வேலை கிடையாது, தேவைப்படலாம் எதிர்காலத்தில் தேவைப்படலாம். சரி, அதுக்காக வந்து அந்த விலாசத்தை மாற்றிப்போம் அப்படின்னு எம்ஆர்ஓக்கு லெட்டர் போடுறேன், நோ ரெஸ்பான்ஸ். கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் தான், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு இல்லை கொரியர். நாம் வந்து இந்த பக்கிங்களெல்லாம் நம்புறதே கிடையாது, நமக்கு தேவை வந்து ரெக்கார்டு, நோ ரெஸ்பான்ஸ். என்ன தான் நிர்வாகம் பண்ணுறானுங்க, அது என்ன கருமம், ஒன்றும் புரியாது, என்ன ஒன்றுமே புரியாது. இப்போ நீங்கள் வந்து சில செய்தியெல்லாம் பார்ப்பீங்க, என்ன கலெக்டர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்று தற்கொலை முயற்சி, தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் ஏந்திய போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது நடந்தால்தான் இவனுக்கு வந்து ஆக்ஷனே எடுப்பானுங்க போல. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ இப்போ பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கலெக்டர் இருப்பார், கலெக்டருக்கு சப்போர்ட்டாக இன்னும் ஒரு ஆறு கலெக்டரை ஏதோ அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ப்ரொபோசல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சப்ஜெக்டை பிரித்து கொடுத்தது இந்த கருமத்தை வந்து நானே இந்த திருமல தேவஸ்தானம் இது பாருங்க, அந்த மேட்டரில் எப்பவுமோ வந்து நான் சஜஸ்ட் பண்ணிட்டேன். அவன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தனை போட்டுப்பானே, எந்த கருமம் பிடிச்சவன் வந்தாலும் சரி, அவன் எம்எல்ஏ மந்திரி இந்த கிரிக்கெட்டரு செஸ் சாம்பியன் இவன் வந்தாலும் அந்த ஈவோ வந்து இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு கிடக்கலாம். அந்த கருமத்துக்கு தான் நான் வந்து ஐடியா கொடுத்துருந்தேன். என்னடான்னா எல்லாம் பார்ட் டைம் வாலண்டியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ வர நாய்க்கு தேவை என்ன, எவன் வந்து கூட வந்து இலை எடுக்கிறான், அவனுடைய ஹோதா என்ன, இதுதான் முக்கியம் அந்த நாய்க்கு. அதனால் ஒரு 24 ஈவோ போட்டிருந்தது, வாய்தா போன கிரிக்கெட்டர், வாய்தா போன சினிமா ஆக்டரு, எல்லா கருமத்தையும் போட்டது. சினிமா நடிகன் வந்தானா, சினிமா நடிகனா இந்த ஈவோ கூட போட்டேன். அரசியல்வாதி வந்தானா, அரசியல்வாதியாக இருந்து வாய்தா போன ஈவோ போட்டேன். இப்படி இது சூட்சுமத்தில் மோச்சம் இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து என்னுடைய லெவலுக்கு யோசிக்கணும்னா மினிமம் ஒரு 1000 வருஷம் பிடிக்கும் போல. பார்ப்போம், கருமம் பிடிச்சவனுங்க.